श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसंग्रहः। அப்போ நேற்று பார்த்தோம் வியாபாரவத்து வியாபாரம், வியாபாரவத்து தண்டம், வியாபாரம் அந்த பிரமணம் முதலியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது அங்கேருந்து இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் சொல்றார். பிரத்யக்ஷ ஞானத்துக்கு லட்சணம், பிரத்யக்ஷம் என்னது? இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம், இந்திரியமும் அர்த்தமும் சம்பந்தப்படும் போது உண்டாகிற ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷம். இந்திரியம் விஷயத்தோட சம்பந்தப்படும் போது உண்டாகிற ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு இன்னொரு லட்சணம் ஞானாக்கரணக்கம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படிங்கிறார். இன்னொரு லட்சணம் அது பார்ப்போம். நியாயபோதிங்க அதை விளக்கமாக சொல்றார் என்னன்னு பார்ப்போம். பிரத்யக்ஷ பிரமாண லட்சணம் முக்துவா பிரத்யக்ஷ பிரமா லட்சணமாக, பிரத்யக்ஷ பிரமாணம்னா என்னன்னு சொல்லிட்டு பிரத்யக்ஷ பிரமா, பிரத்யக்ஷ பிரமாணம் பிரத்யக்ஷ ஞானம், பிரத்யக்ஷ கரணத்துக்கு லட்சணம் என்னன்னு சொன்னாரு. இப்போ பிரத்யக்ஷ ஞானம்னா என்னன்றதுக்கு சொல்றாரு லட்சணம். பிரத்யக்ஷ ஞானம் என்ன? இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் அப்படின்றது. ஜன்ய பிரத்யக்ஷஸ்யேவ லட்சண லட்சியத்துவம் இதி அபிப்ராயன இதம் லட்சணம் ஈஸ்வர பிரத்யக்ஷ சாதாரணம் தோ. அப்போ இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம், ஞானம் உண்டாருது. பிரத்யக்ஷம்னா என்னது? இந்திரியம் விஷயம் ரெண்டுமே சேரணும், சேர்ந்தாதான் ஞானம் உண்டாகும். ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் லட்சணம் போகலையே, ஈஸ்வரனுக்கு லட்சணம் போகலையே அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஜன்ய பிரத்யக்ஷம். ஈஸ்வரனுக்கு ஜன்ய பிரத்யக்ஷம் இல்லை. ஈஸ்வரனுக்கு எப்படிப்பட்ட பிரத்யக்ஷம்? ஈஸ்வரனுக்கு நித்திய ஜானம். ஈஸ்வரனுக்கு நித்திய ஜானவா, நித்திய கிரியாவா, நித்திய இச்சாவா, ஞான இச்சா கிரியா மூணுமே நித்தியம் அவருக்கு. அதனால அவர்ல லட்சணம் போகாது. இந்த பிரத்யக்ஷ லட்சணம் அவர்ல இல்லை, அது யோகிக பிரத்யக்ஷம், ஈஸ்வர பிரத்யக்ஷம்னு அந்த அர்த்தத்துல அங்க எடுத்துருவோம். யோகிக்கும் அப்படிதான், மூணு காலமும் பிரத்யக்ஷமாகும். அங்கே இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் வேண்டே வேண்டாம், எப்பா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆக போகுதுப்பா ஜாக்கிரதை அப்படின்னா அவர் பார்த்துருக்கார் அந்த பிரச்சனையை யோகத்தினால. அது இந்த இந்த அர்த்தத்தில் இல்லை. அப்படி ஜன்ய பிரத்யக்ஷத்தை பற்றி தான் பேசுகிறோம். இங்கே யோகிக பிரத்யக்ஷத்தையோ இல்லை ஈஸ்வர பிரத்யக்ஷத்தையோ பேசலை. யோகிக பிரத்யக்ஷம் ஈஸ்வர பிரத்யக்ஷத்தையும் பிரத்யக்ஷ லட்சணத்தில் கொண்டு வர அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இதுதான் லட்சணம். ஞான அகரணக்கம் ஞானம் பிரத்யக்ஷம், ஞான அகரணக்கம் ஞானம் பிரத்யக்ஷம் க்ஷேபகம் லட்சணம் இதம். இதுதான் லட்சணம், இதுதான் லட்சணம். ஞான அகரணக்கம் ஞானம், ஞானம் அகரணக இப்படிப்பட்ட ஞானம் தான் பிரத்யக்ஷம். ஞான அகரணக இந்த ஞானத்தை தான் பிரத்யக்ஷம் சொல்றோம், பிரத்யக்ஷ ஞானம். பிரத்யக்ஷ ஞானத்துக்கு லட்சணம் என்ன? ஞான அகரணக்க. ஞான அகரணக்க அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம் இதோடைய ஞானம் பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்தம் அப்படின்னு நாலு, ரெண்டு நாலு ஞானம் நாலு கரணம் அப்படின்னு நாலா பிரிச்சோம். அந்த இடத்துல இதை பத்தி விசாரம் பண்ணோம். அந்த விசாரத்த போது இதுக்கு என்ன காரணம் என்ன ஞானம் அப்படிங்கறத விசாரம் பண்ணும்போது ஒன்னொன்னுக்கும் சொன்னேன். அதாவது அனுமானத்துக்கு, அனுமானத்துக்கு ஞானம் வேணும். என்ன ஞானம்? வியாப்தி ஞானம். வியாப்தி ஞானம், வியாப்தி ஞானம் காரணம் அனுமானத்துக்கு. உபமானத்துக்கு, உபமானத்துக்கு சாதிருஷ்ய ஞானம், உபமானத்துக்கு சாதிருஷ்ய ஞானம் சமானம் தன்மை உள்ள ஞானம் தான் தேவை. அப்படி இருந்தால் தான் உபமானம் உண்டாக முடியும். சப்தத்துக்கு சப்த ஞானம், வியாப்தி ஞானம் சாதிருஷ்ய ஞானம் சப்த ஞானம் மத்தம் எல்லாமே இந்த நாலு பிரமாணம் தான் ஒத்துக்கிறோம் பிரத்யக்ஷத்தை தவிர மற்ற மூணும் ஞானத்தை அடிப்படையில் இருக்கு. இங்கே ஞானம் அடிப்படையில் இல்லை, அதான் ஞான அகரணக்க அப்படின்னு லட்சணம் பண்ணோம். ஞானத்தின் அடிப்படையில் இல்லாத எந்த ஞானமோ அது பிரத்யக்ஷம். இது எல்லாருக்கும் பொருந்தும், ஈஸ்வரனாக இருந்தாலும் அவருக்கும் வேற ஞானத்தினால் உண்டாத ஞானம் அப்படின்னு சொல்றதுனால அதுவும் பிரத்யக்ஷம் தான்.
அதான் சொல்றாரு ஞானம் வியாப்தி ஞானம் சாதிருஷ்ய ஞானம் சப்த ஞானத்துக்கு பத ஞானம்னு சொல்றாரு. பத ஞானம் சக்கரணம் ஏஷாம் தானி ஞான கரணகாணி அனுமிதி உபமிதி சப்தானி. ஞான கரணக்கம் எது எப்படிப்பட்ட ஞானம்? பிரத்யக்ஷம் அனுமிதி உபமிதி சப்தம் மற்ற எல்லாமே சாப்தம் மொத்த எல்லாமே என்னது ஞான கரணக்கம். பிரத்யக்ஷத்தை தவிர மற்ற எல்லாமே ஞான கரணக்கம். அதனால அங்க லட்சணம் போகாது. ஞான கரணக்கம் ந பவதி இதி ஞான அகரணக்கம். மற்ற எல்லாமே ஞான கரணக்கம். ஞான கரணக்கம் எது ஆகாதோ அது ஞான அகரணக்கம். ஞானா கரணக்கம் அப்படின்னு அதை தான் எழுதினோம் நம்ம. ஞானா கரணக்கம்னா ஞானம் அகரணம் எஸ்ய. ஞானம் எதுக்கு கருவியா இல்லையோ அது எது? பிரத்யக்ஷம். இங்க க அப்படிங்கிறது பகுவிரீ சமாசத்துடைய க பிரத்தியம் இங்கேயும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது தத்துவம் பிரத்யக்ஷ லட்சணம் இத்தியர்த்தம். பிரத்யக்ஷ லட்சணம் என்னது? தத் த்விதம் அப்படின்னா பிரத்யக்ஷ லட்சணம் த்விதம் நிர்விகல்பகம் சவிகல்பகம் சீதி. ஈஸ்வர பிரத்யக்ஷஸ்ய அஜன்யத்வாத் ஜன்ய பிரத்யக்ஷே ச இந்திரியாணாமேவ கரணத்வம் நது ஞானஸ்யேதி தயாரு தயாருபை சங்கிரக தயா தயோ உபை உபயோ சங்கிரக அப்படின்னு இருக்கணும். தயோ உபயோ சங்கிரக பிரத்யக்ஷம் வஜதே. ஈஸ்வர பிரத்யக்ஷஸ்ய அஜன்யத்வாத் அஜன்ய பிரத்யக்ஷம் ஈஸ்வர பிரத்யக்ஷம். அதனால இங்கே லக்ஷணம் போகாது. அதுல இந்திரிய ஜன்யமா இந்திரிய ஜன்ய பிரத்யக்ஷ இந்திரியானமே கரணம். ஜன்ய பிரத்யக்ஷத்துல இந்திரியம்தான் கரணம். அதனால நது ஞானஸ்ய இதி ஞானம் கரணம் இல்லை. அதனால இதுதான் இங்க ரெண்டுத்துக்கும் போதும். சரி பரவாயில்ல. பிரத்யக்ஷம் விபச்சதே நிர்விகல்பகம் சவிகல்பகம் சரி. பிரத்யக்ஷ ஞானம் நிர்விகல்பகம் சவிகல்பகம் அப்படின்ட்டு இந்த நிர்விகல்பகம் சவிகல்பகத்தை நல்லா புரிஞ்சுன்றோம். அதாவது வேதாந்தி இதே மாதிரி சவிகல்பகம் நிர்விகல்பகம் ஒத்துக்கிறோம். இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இவங்களுடைய ஞானம் என்ன? ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. தார்க்கிகர்கள் ஃபர்ஸ்ட் உண்டார ஞானத்தை நிர்விகல்பகம்ங்கிறான், அப்புறம் உண்டார ஞானம் சவிகல்பகம்ங்கிறான். அப்படின்னா அர்த்தம் இது என்னது? ஏதோ இது ஏதோ என்னன்னு தெரியாது. இது என்னதுன்னு கேட்டா இது ஏதோ அப்படிங்கிறீங்க. நான் பேனாவை காமிச்சு இது என்னதுன்னு கேட்டா இது ஏதோ அப்படிங்கிறீங்க. அப்புறம் நான் எழுதுறத பார்த்து இது பேனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல ஓ பக்கத்துல பார்த்து ஓ பேன ஏதோ மார்க்கர்லாம் எழுதி இருக்கு ஓ இது பேனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பார்வையில இது என்னதுன்னு கேட்டா இது ஏதோ அப்படின்றது தெரியுது. ஏதோ விஷயம் அப்படின்றது தெரியறது, ஆனா என்னன்னு தெரியல. அப்படி ஏதோ அப்படின்னு விசேஷனம் இல்லாம சிறப்பு இல்லாம அறியப்படுறதுக்கு பேரு நிர்விகல்பகம். ஃபர்ஸ்ட் இது ஏதோ அப்படின்னு தெரியும், அதுக்கப்புறம் தான் இது பேனா அப்படிங்கிற அறிவு. அது பேர் என்னது? சவிகல்பகம். வேதாந்திக்கு என்னது? உலகத்துல எல்லாம் சவிகல்பகம், உலகம் எல்லாம் வேறுபாடோட தான் தெரியறது. ஆனா இந்த ஞானத்துக்கு எல்லாம் மேல போய் பிரம்மத்தை புரிஞ்சுக்கும் போது பிரம்மத்துல விசேஷம் சிறப்பு எதுவுமே இல்லை, நிர்குணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நிர்குணம், அப்போ நிர்விகல்பகம். அதான் சவிகல்பகம் அப்படிங்கிறதுக்கு நிஷ்பிரகார நிர்விகல்பகம்ங்கிறது நிஷ்பிரகாரக ஞானம் நிர்விகல்பகம் லட்சணம் கொடுக்குறாரு. நிஷ்பிரகாரக ஞானம் நிர்விகல்பகம் சப்பிரகாரக ஞானம் சவிகல்பகம் அப்படின்ட்டு விஷயத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். விஷயம் இருக்கு, விஷயத்துக்கு ரெண்டு அவச்சேதகம் பார்த்தோம். ஒரு விஷயத்துக்கு ரெண்டு வரையறை. என்னென்ன வரையறை? ஒன்னு தர்மம், இன்னொன்னு சம்பந்தம். ஒண்ணு சம்பந்தம், இன்னொன்னு தர்மம். ரெண்டு வரையறை பார்த்தோம். அந்த வரையறையை வச்சு என்ன சொல்றோம்? தர்ம பிளஸ் சம்பந்த பிளஸ் விஷய. இப்படி சொல்றதுதான் வந்து சரியான லட்சணமா இருக்கும் ஒரு பொருளுக்கு. வெறும் விஷயத்த சொன்னோம்னா கடம் அப்படின்னு சொல்லி சொன்னா கடம் சித்திரத்திலையும் இது வரைஞ்சது. இப்படி கேட்டா என்ன வரைஞ்சிருக்கீங்க கேட்டா பானை வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இந்த பானையில தண்ணி கொண்டு வர முடியுமா? இது என்னது? பானை. இந்த பானையில தண்ணி கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன சொல்லணும்? தர்மம். தர்மாவச்சேதகம் என்ன கட்டத்துக்கு? தர்மாவச்சேதகம் என்ன? தர்ம வரையறை என்ன? கட்டத்துக்கு அவச்சேதகம் கடத்துவம். கடத்துவ சம்பந்தம் அவச்சின்னம்னு சாதாரணமாக போடலாம்,
ஸ்பெஷலா பண்ணோம்னா கடத்துவம் கடத்தோட விஷயம் என்னது கடம் சம்பந்தம் என்ன கடம் கடத்துவம் எந்த சம்பந்தத்துல இருக்கும் சமவாய சம்பந்தத்துல இருக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கும் சமவாய घटत्व समवाय संबंध अवच्छिन्न घट इला घटत्व अवच्छिन्न घट அப்படினு சொல்லி சொல்றேன் நான் घटत्वம் கூடிய घटம் அப்படினு சொல்லி சொல்றேன் புரியுதா இதுதான் எல்லா இடத்துலயும் விஷயம் விஷயத்துல விஷயத்துல என்ன இருக்கு நிஷ்டா விஷய நிஷ்டா என்னது विषय निष्ठा नीपा कार्य नीपा कार्य कारण कार्य निरूपिक कारण कार्य निष्ठ कार्यता विषय निष्ठ विषयता विषय निष्ठ विषयता विषय संबंध धर्म विशेषण தர்மம் விசேஷண விசேஷணத்தை தான் இவங்க என்ன சொல்றாங்க பிரகாரம் அப்படினு சொல்லி சொல்றாங்க தாக்கிகர்களுடைய பாஷப்படி என்னது விசேஷணம்னு சொல்ல மாட்டான் பிரகாரம் அப்படினு சொல்லி சொல்றான் புரியுதா இப்போ நாம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோம் கடத்துவ அவச்சின்ன கடம் அப்படி புரிஞ்சிட்டு இருக்கோம் ஓகேயா கடத்துவ அவச்சின்ன கடம் இந்த கடம் அப்படிங்கறது என்னது விஷயம் இல்ல விசேஷ்யம் घटम विषय इला विशेष्यम घटत्वम विशेषणम इलेना प्रकारम प्रकारम इदु संबंधम विशेषणत्तियुम विशेष्यत्तियुम सेक्करदु संबंधम அப்ப ஒரு லட்சண பொதுவா ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி சொன்னா விசேஷணம் கூடியதான சம்பந்தம் கூடியதான விசேஷமா இருக்கணும் லட்சணம் லட்சணம் பிரகாரம் கூடியதா இருக்கணும் சம்பந்தம் கூடியதா இருக்கணும் விசேஷம் கூடியதா இருக்கணும் இப்போ இந்த பாஷையில நான் சொல்லணும்னு சொல்லி சொன்னா கடத்துவம் என்னது பிரகாரம் கடத்துவ பிரகாரக घटत्व प्रकार का समवाय संबंध अवच्छिन्न घट विशेष्यकम् देनदु घटत्व प्रकार का समवाय संबंध अवच्छिन्न घट विशेष्यकम् घटम अप्पडिंगिरदु ना एन्ना सोल्रेन् घटत्व प्रकारकम् समवाय संबंध अवच्छिन्न घट विशेष्यकम् अप्पडिनु सोल्लि सोल्रेन् इप्पडि सोन्ना घट என்னங்கறத நான் சொல்லிட்டேன் घट விசேஷணக்கம்னு சொல்ல மாட்டேன் घट பிரகாரக்கம்னு சொல்வேன் இல்லட்டி இழுத்து பிடிச்சு சொல்லணும் அப்படினு சொல்லுச்சனா घटனிஷ்ட घटत्व பிரகாரக घटனிஷ்ட घटत्व பிரகாரக घट நிரூபித घट विशेष्य विषयता घट विषयता घटत निरूपिक विषय निरूपिक विषयता अब इतनी वे इंपें निष्प्रकारक अभी तक्ष्य त्र निष्प्रकारक प्रकारता शून्य ज्ञानत्वम निर्विकल्पकम् प्रकारकम विशेषण विशेषण सिलाद ज्ञानम एवो अ निष्प्रकारकम् इंद सिरप्पु इल्लाम इरुक्कुम् विशेष्यम् मात्रम् एन्न एप्पडि
சொல்றாரு நிர்விகல்பகே சதுர்த்தி விஷயதா ஸ்வீக்ரியதே. நிர்விகல்பகே சதுர்த்தி விஷயதா ஸ்வீக்ரியதே. நிர்விகல்பகத்துல சதுர்த்தி கடவது பூதலம் அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல நிர்விகல்பகமா எங்க இருக்கோ பூதலம் கட பூதல அப்படிங்கிற இடத்துல நிர்விகல்பக ஞானம். இல்ல சாதாரணமாக என்ன எடுத்துப்போம், அயம் கிஞ்சித்து அப்படிங்கிற ஞானத்தை தான் இங்க பொதுவா எடுத்துப்போம். அப்படி நது த்ரிவித விஷயதா மத்தியே காபி தத்ராஸ்தி அத விசேஷதா சூன்ய ஞானத்தம் சம்சர்க சூன்ய ஞானத்தம் இது எப்படி லட்சணம் சம்பவதி. சூன்யன் இருக்கணும், சூன்ய சூன்ய. இது நாலாவது வகைப்பட்டது, நிர்விகல்பமானது நாலாவது வகைப்பட்ட விஷயமா இருக்கு. சதுர்த்தி அப்படிங்கிறது விபக்தி இல்லை, சதுர்த்திங்கிறது நாலாவது வகைப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், த்ரிவித விஷயதா மத்தியே மூன்று வகைப்பட்ட விஷயங்களுக்கு இடையில இது நான்காவது விஷயமா இருக்கு. அதாவது விஷயமானது மூன்று வகைப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மூன்று வகைப்பட்ட விஷயம்னா என்னது, விஷயத்துல பிரகாரத்தம் பிரகாரம் இருக்கு. பிரகாரத்தாக்கிய விஷயத்தா பிரகாரம் கூடியதான விஷயம், பிரகாரம் எனப்படும் விஷயம். இது ஒரு விஷயம் தானே தனியா பார்த்தா. சம்பந்தாக்கிய விஷயத்தா சம்பந்தம் அப்படிங்கிற விஷயம், விசேஷியாக்கிய விஷயத்தா விசேஷங்கிற விஷயம், விசேஷனங்கிற விஷயம், சம்பந்தங்கிற விஷயம், விசேஷம் அப்படிங்கிற விஷயம். மூணு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் மூணு விஷயத்தை காட்டிலும் நாலாவது விஷயம் அதை தான் சொல்றாரு. அதான் இங்க அத்த விசேஷ சூன்ய ஞானத்தம் சம்சர்கதா சூன்ய ஞானத்தம் இது லட்சணம். லட்சணம் என்ன இருக்கு, விசேஷம் இல்லாத சம்பந்தம் இல்லாத ஞானம் எதுவோ அதுக்கு பேர் தான் நிர்விகல்பம் அர்த்தம். இது ஏதோ அப்படிங்கிறதுல வகையும் இல்லை, வகையறாவும் இல்லை, சம்பந்தமும் இல்லை, எதுவும் இல்லை. இது வகையில வந்துடும், இது வகையறால வந்துடும், அதுக்கு இடையில இருக்கிற சம்பந்தம் புரியுதா. சிறப்புத்தன்மை கூடியதான விஷயம், சிறப்பிக்கப்பட்டதான விஷயம், சம்பந்தம் என்கிற விஷயம், மூன்று விஷயம் இல்லாத ஞானத்துக்கு பேரு நிர்விகல்பகம். சவிகல்பகம் என்ன அடுத்த சொல்றாரு, சப்பிரகாரகம் ஞானம் சவிகல்பகம். சப்பகாரக ஞானம் சவிக்கம் டித்தோயம் பிராமணோயம் ஷியாமோயம் அப்படின்ட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன விசேஷணத்துக்கு கூடியது நீ பாக்குறியோ அதுதான் சவிகல்பகம். அத சொல்றாரு உதாரணம் என்னது, சப்பிரகாரகம் ஞானம் சவிகல்பகம் சவிகல்பகம் லட்சியத்தி சப்பிரகாரகம் இது அப்படிங்கிறாரு. விஷயதாயாக ஞான ரூபி தத்வாத் ஞானசிய விஷயதா நிரூபகத்துவேன பிரகரதா நிரூபி பிரகாரதா நிரூபக ஞானத்தம் சவிகல்பக லட்சணம். பிரகாரதா நிரூபக ஞானத்தம் சவிகல்பசிய லட்சணம். சவிகல்பகத்துக்கு லட்சணம் என்னது, பிரகாரதா நிரூபக ஞானத்தம் இங்கே இருந்துட்டோம். விஷயத்தாயாக ஞான நிரூபகத்வாத் ஞானம் விஷயம், விஷயத்தினால விஷய நிரூபித்த ஞானம், ஞானம் நிரூபக விஷயம். விஷயத்தினால நிரூபிக்கப்படுறது என்னது, ஞானம். ஞானத்தினால நிரூபிக்கப்பட்டதா இருக்கிறது, நிரூபிக்கப்பட்டதா இருக்கு. எதனால நிரூபிக்கப்பட்டதா ஞானம் இருக்கு, விஷயம். ஞானத்தை நிரூபிக்கிறது விஷயம், விஷயத்தினால் நிரூபிக்கப்படுறது ஞானம். ஞான நிரூபகம் விஷய நிரூபித்தம், விஷய நிரூபித்த ஞானம் ஞான நிரூபக விஷயம். இதுதான் சொல்றாரு விஷயத்தாயாக. விஷயத்தா என்னது, விஷயநிஷ்ட விஷயத்தா நிரூபித்த ஞான அப்படிங்கிறது இங்க விஷயம். அதான் சொல்றாரு ஞான நிரூபித்தத்வாத் விஷயத்தாயாக ஞான நிரூபித்தத்வாத் ஞானசிய விஷயத்தா நிரூபகத்வேன ஞானம் விஷயத்தா நிரூபகம். இல்ல ஞான நிரூபித்த விஷயத்தா விஷயத்தா நிரூபக ஞானம் அப்படின்ட்டு, ஞான நிரூபித்த விஷயத்தா விஷயத்தா நிரூபக ஞானம் அப்படின்ட்டு வேற அந்த மாதிரி வரும்.
प्रकारता इति निरूपकत्वेन प्रकारता निरूपक ज्ञानत्वं सविकल्पस्य लक्षणं प्रकारता नाल प्रकारता अप्पडिनु सोल्लि सोन्ना विशेषणत्तनाल எது நிரூபகமா எது நிரூபிக்கப்படுறதா இருக்கோ நிரூபணமா ஆறுது இதுவோ அதுக்கு பேரு அப்படிப்பட்ட ஞானத்துக்கு பேரு பிரகாரம் கூடிய ஞானத்துக்கு பேரு சவிகல்பம் அப்படிங்கிற லட்சணம் ஏவம் விசேஷதா நிரூபக ஞானத்துவம் சம்சர்க்க நிரூபக ஞானத்துவம் இத்தப்பி லட்சணம் சம்பத்தி விசேஷதா நிரூபக சம்சர்க்க நிரூபக ஞானத்துவம் அப்படிங்கிற லட்சணத்துக்கு இன்னொரு லட்சணம் வரும் விசேஷதா நிரூபக சம்சர்க்க நிரூபக விசேஷத்தினால நிரூபிக்கப்படுறதாகவும் சம்பந்தத்தினால நிரூபிக்கப்படுறதாகவும் எந்த ஞானமோ அதுதான் பிரகாரத்தினால ஞானத்தினால நிரூபிக்கப்படுறது இல்ல பிரகாரத்தினால நிரூபிக்கப்படுறது விசேஷத்தினால நிரூபிக்கப்படுறது சம்பந்தத்தினால நிரூபிக்கப்படுறது அப்படின்னு மூணு வகையா லட்சணம் போயிடும் உதாரணம் யதைதி இதன்வாவச்சின்ன விசேஷதா நிரூபித்த தித்தத்வ பிரகாரகசாலி ஞானம் இதன்வாவச்சின்ன விசேஷதா நிரூபித்த பிராமணத்துவ பிரகாரதா சாலி ஞானம் ச சவிகல்பகம் இத்யர்த்த இதம் டித்தோ அயம் அப்படின்னு சொல்லி சொல்றது பிராமணோ அயம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஷியாமோ அயம் அப்படின்னு சொல்லி சொல்றது விசேஷம் கூடியது இவன் வெள்ள இவன் அப்படிங்கிறது சிறப்பிக்கப்பட்டது வெள்ளைங்கிறது சிறப்பு சரியா இவன் அப்படிங்கிறது சிறப்பிக்கப்பட்டது பிராமணன்கிறது சிறப்பு அந்த மாதிரி இங்க சொல்றாரு இதந்துவ அவச்சின்ன விசேஷதா விசேஷம் என்னது இதம் கூடியது இதம் அயம் அப்படிங்கிறது இதம் ஆக்கியிருக்கேன் அப்போ இதந்துவ அவச்சின்ன இதம்ல இதம்துவ இருக்கு அப்படிப்பட்டது கூடியது என்னது விசேஷதா விசேஷம் அப்படிங்கிறது இதம் விசேஷதா என்னது இதந்துவ இதந்து அவச்சின்னம் விசேஷம் இதம்னா விசேஷத்தா என்னது இதந்து அவச்சின்னம் இதந்து அவச்சின விசேஷத்தா அதனால் நிரூபிக்கப்படுறது நிரூபித்த பிரகாரம் எப்படி அது பிராமணத்துவ அவச்சின்ன பிரகாரத்தா பிராமணோ அயங்கிறது என்னது இதந்து அவச்சின விசேஷத்தா நிரூபித்த பிராமணத்துவ அவச்சின பிரகாரத்தா அதான் சொல்றாரு இதந்துவாவச்சன விசேஷதா நிரூபித பிராமணத்துவ பிரகாரதா சாலி ஞானம் பிராமண பிரகாரத்துவாவச்சன இதந்துவ விசேஷகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பிராமணத்துவ பிராமணத்துவ பிரகாரதா பிராமணத்துவ பிரகாரதா நிரூபித இதந்துவ விசேஷதா எதுவோ அப்படிப்பட்டதுதான் ஞானம்னு சொல்லி சொல்றது அதுதான் இவர் என்ன சொல்றாரு விசேஷதா இதந்துவாவச்சின்ன விசேஷதா நிரூபித்த இதந்துவாவச்சின்ன விசேஷதா நிரூபித்த பிராமணத்துவாவச்சின்ன பிரகாரதா சாலித்துவம் இதந்துவாவச்சின்ன விசேஷதா நிரூபித்த பிராமணத்துவாவச்சின்ன பிரகாரதா சாலித்துவம் இதந்துவாவச்சின விசேஷத்தை நிரூபித்த டித்தத்துவாவச்சின பிரகாரதா சாலித்துவம் அப்புறம் மூணாவது இதந்துவாவச்சின விசேஷத்தை நிரூபித்த ஷியாமத்துவாவச்சின பிரகாரதா சாலித்துவம் அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம் கடத்துவம் கடம் விசேஷம் கடத்த பிரகாரகம் அப்ப நான் என்ன சொல்லுவேன் घटत्वावच्छिन्न विशेष्यता निरूपित घटत्वत्व प्रकारक घटत्वत्व प्रकारता घटत्वत्वावच्छिन्न प्रकारता शालित्वम् पुरेदा घटत्वावच्छिन्न विशेष्यता निरूपित घटत्वत्वावच्छिन्न प्रकारता शालित्वम् पटत्वावच्छिन्न विशेष्यता निरूपित पटत्वत्वावच्छिन्न प्रकारता शालित्वम् விசேஷத்தை விசேஷத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் விசேஷத்தை கடம்ன்றதுல கடத்துவம் கொண்டு போனா விசேஷனம் கடத்துவங்கிலிருந்து கடத்துவத்துவம் ஆயிடும் அதுக்கு பிரகாரம் அதுக்கு விசேஷனம் அதான் ஸோ இதுதான் வந்து வகை அடுத்தது பிரத்யக்ஷாத்வித பிரகாரத்தை பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி